நான் ஸ்டுடியோ ஷோ பண்ணியிருந்தோம், வெளியே அனுப்புனாங்க. மொட்டை மாடிக்கு போனோம், இயற்கைக்கு பிடிக்கல, வெயில் அடிச்சு வெயிலிருந்துச்சு. இப்போ ஒரு சந்துக்குள்ள பண்றோம், இங்க போற வாகன ஒட்டிக்கலாம் என்ன கடுப்புன்னு தெரியல, ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை பட்டுன்னு திருந்தேலே குரு. கிட்டத்தட்ட இந்த ஷூட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போயிருக்கேன். காரணம் பாத்தீங்கன்னா இந்த வாகன ஒட்டிக்க தான். நாங்க ஸ்கிரிப்டா தெரியாத வந்தோம், என்னமா நான் தெரியாத வந்தோம், வாகன ஓட்டினால லேட் ஆயிருச்சு. ஸோ சவுண்ட் எல்லாம் இருந்தா நீங்க கொஞ்சம் ட்ரைபல் லீடர்க்கான டாஸ்க் நடந்துச்சு. அதுல யாரு வின் பண்ணி ட்ரைபல் லீடர் ஆனாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, எல்லாரும் அப்படியே தொங்கிட்டு இருந்தாங்க, ஒரு குச்சில தொங்கிட்டு இருந்தாங்க. இந்த எபிசோட் ஸ்டடி நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ற விஷயம் அதெல்லாம் காலத்துக்கு வாங்க சர்வைவர் கால் வந்துச்சு. கால் என்னன்னா டீம் லீடருக்கான டாஸ்க்கான கால். ஆமா, இந்த ட்ரைபில் இருந்து ரெண்டு பேர், அந்த ட்ரைபில் இருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி டாஸ்க் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆமா, அங்க போனே அஜின் சாத்தனோட வெடிகுண்டுகளை வீச ஆரம்பிச்சாங்க. அதாவது எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஆமா, கான்ட்ரோலிஸ்டோட ஆக்சன் கிங். ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. கேட்டாரு அந்த டீம்ல விஜய் இல்லையே என்ன நினைக்கிறீங்க, எல்லாருமே அன்அக்செப்டட் அன்ஃபேர் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நோ கமெண்ட் சார். அஜின் சார் டக்குனு என்ன இந்த வெடிகுண்டு வெடிக்கவே இல்லை, வெயிட் பண்ணுங்க, நீட்ட ரெண்டாவது வெடிக்கிட்டு இருக்கு. அது உடைச்சப்போ அதுல தங்க மூர்த்தி இருந்ததுன்னா சேவ் மட்டும் இல்ல, அவங்க இன்னொருத்தர வந்து ஹெல்மெட் பண்றதுக்குள்ளான ஒரு ரைட்ஸ் அவங்களுக்கு வரும். சோ அந்த ரூல் நேத்து வந்து யூஸ் ஆயிருக்கு. சரண்தான் விஜய் ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, சொன்ன உடனே காடர்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஆமாமா, அப்படியே பார்க்க நல்ல முடிஞ்சு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. வெறித்தனம் அது விக்ராந்த் கேட்டாரு, நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அவங்க டிரைவுக்கு அவங்க மட்டும் பேர் என்ன சேர்ந்து உமாபதி தான் அல்டிமேட். நம்ம டிரைவ்ல இருந்து ஒருத்தன் காலி பண்ணும் போது என்ன சொல்லு, பாம்பு மாதிரி தோணுது. ஒருவேளை நல்ல பாம்பு காண்டி சொல்லியிருப்பாரோ, இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த எபிசோட்கான ஒரு ஃபயரே ஓப்பன் ஆச்சு. காடர்கள் கிட்ட ஆக்ஷன் கிங் பேசிட்டு இருக்கும் போதே ஐஸ்வர்யாவும் சரணும் நிறைய ஆஃப் தி பெஞ்சஸ் மாதிரி உட்காந்து அவங்க ரெண்டு பேர்க்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, ஸ்கூல்ல நடக்கும்ல இப்ப நான் நாளை நிறைய விட திட்டு வாங்கிருங்க பேக் எடுத்துலாம், என்ன பேசிருக்க எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க ஐஸ்வர்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ என்னன்னா ஐஸ்வர்யா கேட்டாங்க. ஐஸ்வர்யா ஒன்னே இல்ல சார், டீம் லீடர் பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ உண்மையே சொல்லுங்க அப்படினே ஐஸ்வர்யா உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டுருவேன். குறும்படம்லாம் சொல்லல, வாக்கவுட் ஆகி அப்படினு சொல்லிட்டு இருக்கு பசுக்குனு. அவங்க உடனே கேம்ல இருந்து வாக் அவுட் பண்ணனும்னு சொன்னா சரணுக்கு அதி கொதுட்டாலே பாவி சரணாலி இப்படியா கொதுட. உன்னை நம்பி உன்னை சொன்னதுக்கு கொழுத்தி போட்டுட்டியே. இத கேட்டேன்னா ஆக்சன் இவன் வெடிச்சிட்டார். ஆல்ரெடி தரமுல சமகடத்துல இருக்கு போல சரணே. இத நாங்க போயிட்டோம் ஷோக்க விட்டு போயிரோம் அப்படி நீங்க பூச்சாண்டி கிச்சாண்டி எதுவும் கிடையாது சரண். அப்படி சரண மட்டுமே கிழிச்சாரு. ஐஸ்வர்யா எப்படி வந்தாரு, என்ன நீங்க கேமரா ஆஃப் சொல்றீங்களா, பிரைவசி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாரு. ஐஸ்வர்யா என்ன கலங்கி 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 குளிங்கி குளிங்கி அலறிச்சிட்டாங்க. அவங்க அழுத பார்த்து இலகி அழகி எழுந்திருச்சு அர்ஜுன் சார் ஐஸ்வர்யா ரசிக்கப்பட்டிருந்து குடிச்சிக்கிற ஒரு லெட்டர் வருப்பாருங்க. ஐஸ்வர்யா பாவம் அழுது. என்ன பேசல பேசிட்டு இருக்கும் போது வந்துருக்கும் அர்ஜுன் வாத்திரியடி மாதிரி. என்ன பண்ணனும்னு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைகள் நடந்ததில் வந்து நாராயணன் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இந்த வாரத்துக்கான ட்ரைபல் லீடர் வந்து நாராயணன் அண்ட் வந்து மனசா அவங்க ரெண்டு பேரும் ட்ரைபல் லீடர். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல மேக்ஸிமம் ரிவார்ட் சேலஞ்ச் நடக்கும், அதில் யார் ஜெயிக்கிறாங்க எந்த டீம் ஜெயிக்குது அப்படின்றத இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறோம். பாய்.